ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூலப்பொருளின் வலிமை. நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் இல்லை ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். எதுக்காக நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிக்கணும், இது எனக்கு எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது நீங்கள் ஒரு சேரில் உட்காறீங்க, அந்த சேர் உங்கள் வெயிட் தங்கலன்னு என்ன ஆகும்? எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராடக்ட் ஆர் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட லோட்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். இந்த லோட்ஸை தாங்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணலைன்னா விளைவு விபரீதமாக இருக்கும். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற மெட்டீரியல் லோட் ஆர் ஃபோர்ஸஸ்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீடித்து உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம டிசைன் எவ்வளோ லோட்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ் வரை தாங்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல நிறையா இருக்குது. இதை தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸுங்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் ஒரு நல்ல டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். மனிதர்களுடைய தேவைகள் தான் புது புது விஷயங்கள் உருவாக வழிவகுத்துச்சு. ஆரம்பத்தில் மரத்தாலான பாலத்தை உருவாக்கின நம்ம இப்போ பெரிய நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய பாலம், ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ்னு சொல்லப்போகிற உயரமான கட்டிடங்கள், இதெல்லாம் எப்படி நம்மளால் உருவாக்க முடிஞ்சுது? டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டு வண்டி, கட்டுமரம், பரிசல் ஆரம்பித்து நம்ம இப்போ பைக், சூப்பர் கார், ஏரோப்ளேன்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், கார்கோ ஷிப், சப்மரீன், இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகள் வரும், அதுக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் அடிப்படையாக இருக்கும். உலகமே இன்னோவேட்டிவ் டிசைன், டிசைன் ஆப்டிமைசேஷன், வெயிட் ரிடக்ஷன், காஸ்ட் சேவிங், காம்போசிட் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் தெரியாமல் இது எதுவுமே சாத்தியம் இல்லை. உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதை மையப்படுத்தி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.